ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். என்ன கிராஃப்ட் அப்படினா வாட்டர் ஃபால் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஏதாவது ஒரு சர்க்கிளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு, நான் வந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மந்தமாக இல்லை என்னோடய கார்ட்போர்டு. ஸோ மந்தமான கார்ட்போர்டு எடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது, அதனால் நான் ரெண்டு கட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன், ஓகேவா? ஒட்டிட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவு வச்சு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பேக் சைட்லையும் லைட்டாக வந்து மடித்து விட்டு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ அது நல்லா இல்லை, அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக கரெக்டாக கட் பண்ணி ஒட்டியிருப்பேன். அவ்வளோதான், நம்ம ஒட்டியாச்சு. நல்லா கம் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திட்டத்திட்டா தெரியாது. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து க்ளூ கன்னை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன பின்னாடி இப்போ நான் பண்ணுறதாட்ட நல்லா ரவுண்ட் பண்ணணும், ஓகேவா? பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கிட்டே வரணும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா கையை வந்து சுற்றும். அதனால் பார்த்து பத்திரமாக பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவ்வளோதான், இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஏன்னா அது வந்து தண்ணி வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் நிற்கிற மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து சர்க்கிளாக போடுறோம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்க்காத மாதிரி தான் இருக்கும். கடைசியில் நம்ம கல்லெலாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை எங்கேயாவது கல் கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கூழங்கல் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஜல்லிக்கல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கல் கிடைக்குதோ அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் வந்து இந்த கல்லை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அதை நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கல் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மூணு கல் வந்து பெருசாக ஒட்டுவேன், மிச்ச கல் எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஒட்டிக்கிறேன், ஓகேவா? ஏன்னா நம்ம சின்ன சின்ன கல்லாக வந்து ரொம்ப சின்னதாக ஒட்டினோனாலும் நல்லா இருக்காது, இப்போ ரொம்ப பெருசாக ஒட்டினாலும் வெயிட்டு தாங்காது. ஸோ நம்ம மீடியமாக வந்து ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பார்க்க நீட்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு மூணு கல் பெருசாக ஒட்டணும்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து வாட்டர் விழுகிற மாதிரி பண்ண போகிறோம். அதனால் அதை சுற்றி வந்து ஒரு மூணு கல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதுலே ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸில் கல் எடுத்து நான் வச்சு பார்த்துட்டு நான் வந்து அது மேலே வந்து ஒட்டிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள், இதே மாதிரி ஒட்டிக்கலாம். மேலேருந்து வாட்டர் விழுகிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கிட்ட 5 ரூபீஸ் கம் டப்பா வந்து ஃபெவிகால் வாங்கியிருந்தேன், அது தீர்ந்து போச்சு. ஸோ அந்த கம் டப்பா வந்து நான் வாட்டர் விழுகிற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அந்த டப்பா இது தான். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சின்ன பாக்ஸ் அட்டை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு கோட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒருக்கா பெயிண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச பின்னாடி மறுக்கா வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளேயும் வந்து ப்ரௌன் கலரே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது காய வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ஷீட் அட்டை ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டையை பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கல்யாண பத்திரிக்கையிலலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்து பேக் சைடில் ஒரு ஷீட் அட்டை ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வாட்டர் விழுகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து க்ளூ கன்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் கோட் அட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நீல நீல கோடாட்டை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா காய விட்டுக்கோங்க. காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை காயட்டும், காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். லைட்டாக கையை வச்சு எடுத்தாலே வந்துடும், ஏன்னா நம்ம அந்த ஷீட் இருக்கிறதுனால அது ஒன்றும் பண்ணாது, நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இலையாட்டை வாங்கியிருக்கேன் கடையில். ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இதை வந்து அதை கரெக்டாக அளவு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அங்கே பாருங்கள், அந்த சைஸ்க்கு தேவையானது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அங்கே
அங்கங்க நான் வந்து செடிகள் வந்து இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். நம்ம வந்து க்ளூகன் அந்த வாட்டர் மாதிரி பண்ணோம்ல, அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே நடு சென்டரில் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து வாட்டர் விழுகிற மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளவர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவரை வந்து கரெக்டாக வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து செடி வந்திருக்க மாதிரியும் சைடில் வந்து வந்திருக்க மாதிரியும் நான் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே நம்ம ஒட்டிக்கலாம். நிறைய ஒட்டாமல் அளவாக வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அதில் பூ இருந்த மாதிரி நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கிறேன். பேப்பர் ஃப்ளவர் வந்து பண்ணிக்கிறேன், கலர் கலராக சின்ன சின்னதாகவும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம அதில் வச்சு பார்க்குறோம், என்னென்ன கலர் வச்சா நல்லா எடுப்பாக தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்தந்த கலரில் வந்து நம்ம வச்சு ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாட்டர் ஃபால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடையில வந்து ஒரு ரெண்டு கல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன கலர் ரெடி பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் கலர் பண்ணுறதுனாலும் கலர் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். கலர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டு உள்ளே ஒட்டிக்கோங்க. நான் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன், ஓகேவா? கலர் பண்ணி ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்க நீட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாட்டர் ஃபால் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யாருக்காவது பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக சிம்பிளாக ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கிராஃப்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.